வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சவுத்சைட் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிறது கேப்சிகம், அதாவது குடமிளகாயில் புளி மிளகாய் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு குடமிளகாய், அதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம். நாலு பல்லாரி, அதையும் புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். நெல்லிக்காய் அளவு புளி, அதை வந்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கிறோம். ஆயில் மூணு ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாய் பொடி ரெண்டு டீஸ்பூன், கருப்பட்டி சிறிதளவு. இது வந்து கருப்பட்டி இல்லாதவங்க நாட்டு சக்கரை போடலாம், வெல்லம் போடலாம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, இஞ்சி சோப் பண்ணி வச்சது, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சது. ஓகே, மேக்கிங் போலாமா? பேன் எடுத்தாச்சு, இதில் இந்த ஆயிலை ஊற்றலாம். கடுகு உளுந்தம் பருப்பு, நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி அதையும் போட்டு லேசாக வதக்கி விடுங்க. அப்புறம் ஆனியன், உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் வந்து இந்த கேப்சிகம் குடமிளகாய் கட்டணி வச்சுக்கோம் இல்லையா, அதை போடும். ஒரு ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு, அப்புறம் மிளகாய் பொடி, நல்லா கிளறி விடுங்க. இப்ப நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளித்தண்ணி இருக்கு இல்லையா, அதை இதில் ஊத்திடலாம். ஒரு லேசா கொதி வந்த உடனே மூடி போட்டு மூடிடலாம். கொஞ்சம் மூடிட்டா கொஞ்சம் சீக்கிரமா வேகும். மொத்தம் வந்து ஒரு 3 மினிட்ஸ் வச்சுனா நல்லா வெந்துடும், வேகட்டும். பாருங்க, மூடியை ஓபன் பண்ணியாச்சு, நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு, நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வத்தணும், அப்படியே லைட்டா கலரி விடுங்க. பாருங்க, கொஞ்சம் தண்ணியா இருக்கு, ஸோ அது கொஞ்சம் இன்னும் தண்ணி வத்தட்டும். அதனால் நம்ம மூடி எடுத்துடலாம். ஓரளவு வெந்திருக்கும், இருந்தாலும் நமக்கு அந்த தண்ணி வத்தணுங்கிறதுக்காக அப்படியே கொஞ்ச நேரம் அது சிம்மில் கூட வைக்கணும் வச்சுக்கலாம். இப்போ இந்த வெள்ளம் இருக்கு இல்லையா, வெள்ளத்தில் போட்டுருவோம். போட்டு லேசாக கலரி விட்டுருங்க, அது நல்லா கரைஞ்சிரும். நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பெண்போல வெள்ளம் போட்டுக்கோங்க. புளிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா வெள்ளம் போட்டுக்கலாம். ஈக்குவலாக இருந்தால் நல்லாயிருக்கும், பட் உங்களுக்கு புளிப்பு ஜாஸ்தி வேணும்னா கொஞ்சம் புளி கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க. இனிப்பு கொஞ்சம் கூட வேணும்னா வெள்ளத்தை போட்டுக்கோங்க. ஓரளவு எல்லாம் தண்ணியெல்லாம் வத்திருச்சு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக வந்து நம்ம புளி மிளகாய் வந்து வெங்காயம் மிளகாய் இதை வச்சு தான் நம்ம ஆக்சுவலாக செய்வோம். ஏன் குடமிளகாய் செய்யக்கூடாதுன்னு கொஞ்சம் புதுசாக யோசித்தோம், அதனால தான் இந்த டிஷ்ஷு.
சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட். நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. இது வந்து நீங்க தோசை இட்லி சப்பாத்தி கூட சப்பாத்திக்கெல்லாம் பிரமாதமா இருக்கும், தோசைக்கும் அருமையா இருக்கும். அதுக்கும் நீங்க நல்லா ட்ரை பண்ணலாம், சாப்பிட்டு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.